திருச்சிற்றம்பலம் மூன்றாம் திருமுறையின் இரண்டாவது பதிகத்தின் நான்காவது பாடல். முள்ளி நான்முகை மொட்டியல் கோங்கின் அரும்பு தேன்கொள் குறும்பை மூவா மருந்து உள்ளியன்ற பைம்போர் உள்ளியன்ற பைம்போர் கலசத்தியல் ஒத்த முலை வெள்ளி மால்வரை அன்னதோர் மேனியன் மேனியின் மேவினார் பதி வீமரும் தன் பொழில் புள்ளினம் துயில் மல்கிய பூந்தராய் போற்றுதுமே. முள்ளி நான்முகை மொட்டியல் கோங்கின் தாமரை மொட்டு கோங்கின் அரும்பு குறும்பை என்று பேசப்படுகின்ற தன்மையில் விளங்குகின்றது. கருணை தேன் சுரியும் மூவா மருந்தாகிய தனங்களுடன் உமாதேவி விளங்குகின்றாள். இந்த பதியத்தில் சம்பந்த பெருமான் அம்மையின் சிறப்பையும் ஒவ்வொரு பாடலிலும் கூறிக்கொண்டே வருகிறார். இவ்வாறு மூவாமைக்கு மருந்தாக விளங்குகின்ற அன்னையின் இந்த தாமரை மொட்டு போன்ற கோங்கின் அரும்பு போன்ற குறும்பு என்று பேசப்படுகின்ற தன்மையில் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட அம்மை அங்கு நம்முடைய இகபர சுகங்களுக்கெல்லாம் அவள் சக்தியாக இருந்து நம்மை வழிநடத்துகின்றவள். அவள் பெருமானுடைய உடனிருந்து நம்மை காக்கின்றாள். இதைத்தான் இப்போ இங்கு குறிப்பிடுகிறார். இப்போ தலத்தின் வீட்டிற்கும் ஈசனின் அம்மையின் பெருமைகளை மேலும் தலத்தை பற்றி கூறும்போது பூந்தராயின் சிறப்பையும் ஒவ்வொரு பாடலிலும் விவரித்து கொண்டு வருகிறார் சம்பந்த பெருமான். இந்த பாடலில் சொல்லும்போது வெள்ளி மால்வரை அன்னதோர் மேனியின் மேவினார் பதி வீமரும் தன் பொழிர் புள்ளினம் துயில் மல்கிய பூந்தராய் போற்றுதுமே. திருக்கையிலை அணைய தனது திருமேனியில் அத்தேவியை பொருத்தி திகழும் ஈசன் விளங்கும் பதி. பெருமான் எப்படி வைத்திருக்கிறார்? திருக்கையிலையை ஒத்த தனது திருமேனியில் அன்னையை எப்பொழுதுமே ஒரு பாகத்தில் வைத்து கொண்டு இருந்து நமக்கு அந்த அருட்சக்தியை வழங்கி கொண்டே இருக்கிறான் பெருமான். அந்த பிரியா நாயகியாக அம்மை அவனுடைய இருக்கிறாள். இவ்வாறு அருட்சக்தியை வழங்கி கொண்டிருக்கும் பெருமான் வீட்டிற்கும் திரு பூந்தராய் தலமானது குளிர்ச்சி மிக்க சோலைகள் நிறைந்திய தலம். சோலைகளில் எப்பொழுதும் மலர்கள் செழித்து பூத்து கிடக்கின்றன. அவ்வாறு செழுமையாக இருப்பதனால் இயற்கை வளம் நிறைந்திருப்பதால் நீர் வளம் மிக்க இருப்பதால் செடிகொடிகள் நன்றாக பச்சை பசேலென வளர்ந்து கொழிக்கின்றன. அவ்வாறு வளர்ந்து செழுமையை பறைசாற்றி கொண்டிருக்கும் பூந்தராய் பதிகத்தில் பின் மற்ற உயிர்களுக்கு என்ன கவலை? எல்லா உயிர்களும் புள்ளினங்கள் நன்கு அங்குள்ள பழங்களை எல்லாவற்றையும் உண்டு இனிமையாக பொழுதுகளை கழித்து அவை நிம்மதியாக உறங்குகின்றனவா? அதைத்தான் அப்போ அது அவற்றுக்கு இறை தேடி கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை. இயற்கை செழுமை அதிகமாக இருப்பதால் புள்ளினங்கள் நன்கு உறங்குகின்றனவாம். புள்ளினம் துயில் மல்கிய பூந்தராய் என்று குறிப்பிடுவதை நாம் அவ்வாறு கொள்ளலாம். பறவை இனங்கள் அமைதியாக துயில் கொள்ளும் சோலைகள் நிறைந்த பூந்தராய் தலம். அப்பேற்பட்ட தலத்தை நாம் போற்றுவோம் ஆக. மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இந்த பாடலில் வெள்ளிமலை என விளம்பெறும் கைலை மலை ஈசனார்தம் திருமேனிக்கு ஒப்புமையாக கூறப்பட்ட மாண்புதான் இங்கு சிறப்பு. சம்பந்த பெருமானின் மிக அழகான விவரிப்பு இங்கு நாம் காணலாம். முள்ளி என்பது தாமரை மலரை குறிக்கிறது. வி என்றாலே மலரை தான் குறிப்பிடுகிறது, பறவைகளையும் குறிக்கப்படுகிறது. இப்பேற்பட்ட பூந்தராய் தலத்தில் வீட்டிற்கும் பெருமானை நாமும் வணங்கி பயன்பெற வேண்டும் என்பதை சம்பந்த பெருமான் இவ்வாறாக நமக்கு அருளறையாக கூறுகிறார். இப்பாடலின் பொருளில் நின்று நாம் அதை புரிந்து கொள்ளலாம். நாளை அடுத்த பாடலில் சந்திப்போம்.